हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் TNBC போராளிகள் YouTube சேனல் இந்த சேனலுக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோனா காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அந்த பாடத்துல இருக்க முக்கியமான क्वेश्चंस பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் என்ன பிளாசி போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து 1757 ஜூன் 23ல தான் பிளாசி போர் வந்து நடைபெற்றுச்சு யார் யாருக்கு இடையே நடைபெற்றுச்சுன்னா வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாக்கும் ஆங்கிலியா தலைமை தளபதி ராபர்ட் கிளைவுக்கு இடையில தான் இந்த பிளாசி போர் வந்து நடைபெற்றுச்சு இதில் யார் தோல்வி அடைஞ்சார்னா வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா வந்து தோல்வி அடைஞ்சிருவார் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் யாருடைய ரகசிய ஆதரவை பெற்று ராபர்ட் கிளைவ் பிளாசி போருக்கு வித்திட்டார்னா மீர் ஜபார் இந்த மீர் ஜபாரோட ரகசிய ஆதரவை பெற்று தான் ராபர்ட் கிளைவ் வந்து பிளாசி போருக்கு வித்திட்டார் அந்த மீர் ஜபார் யார்னா சிராஜ் உத் தௌலாவோட சித்தப்பா தான் மீர் ஜபார் அடுத்து மூணாவது கொஸ்டின் ஜகத் சேத்துகள் ஜகத் சேத்துகள் அப்படின்னா என்னதுன்னா வங்காளத்திலிருந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர் தான் ஜகத் சேத்துகள்னு சொல்லி அழைக்கப்படுதாங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார் வங்காளத்தோட புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார்னா மீர் ஜபா யார் சிராஜ் உத் தௌலாவோட சித்தப்பா இவரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை ஆங்கில கிழக்கிந்த கம்பெனி வந்து பெற்றோம் எந்த ஆண்டுனா 1757லேருந்து 1760க்குள்ளே எவ்வளோ ரூபாயை மீர் ஜபாடிருந்து ஆங்கில கிழக்கிந்த கம்பெனி பெற்றது 2,25,00,000 ரூபாயை அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் ஜமீன்தாரர் நிலத்தை யாருக்கு குத்தகைக்கு விட்டனர் ஜமீன்தாரர் வந்து நிலத்தை வந்து யாருக்கு குத்தகைக்கு விட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் என்னதுன்னா நிலப்பிரபுக்கள் நிலப்பிரபுக்களுக்கு ஜமீன்தாரர்கள் வந்து நிலத்தை வந்து குத்தகைக்கு விட்டாங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் விவசாயிகளின் கிளர்ச்சி இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் வெடிக்க தொடங்கியது விவசாயிகளோட கிளர்ச்சி வந்து இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் வெடிக்க தொடங்கிச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் விவசாயிகளோட கிளர்ச்சி வந்து ஆரம்பிச்சிச்சு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பராசி இயக்கம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது பராசி இயக்கம் வந்து யாரால் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் 1818ல தான் இந்த பராசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது இவர் எப்போ மறைஞ்சார்னா 1839ல யார் ஹாஜி சரியத்துல்லா இந்த ஹாஜி சரியத்துல்லாவோட மகன் யார்னா டுடுமியான் இவர் தான் ஹாஜி சரியத்துல்லாவுக்கு பிறகு இந்த பராசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்பார் இவர் மகன் அந்த டுடுமியான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ரெண்டு இதை சொல்லியிருப்பார் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது இந்த வரிகளெல்லாம் கூறியவர் யார்னா டுடுமியான் டுடுமியான் யார் ஹாஜி சரியத்துல்லா ஹாஜி சரியத்துல்லாவோட மகன் அதுக்கடுத்து இவர் வந்து 1867ல மறைஞ்சு போயிடுவார் யார் டுடுமியான் இவரோட மறைவுக்கு பின்னாடி இந்த பாரசி இயக்கத்தை தலைமை ஏற்றவர் யார்னா 1870ல நோவா மியான்கிற ஒருத்தர் தான் இந்த பாரசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்பார் எந்த வருஷம் 1870ல அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சிக்கு என்ன பேருனா வஹாபி கிளர்ச்சியின் பெயர் இது வந்து எந்த பகுதியில் நடைபெற்றுச்சுன்னா பரசத் பகுதியில் 1827ல வந்து நடைபெற்றுச்சு இதோட தலைவர் யார்னா டிடுமீர் டிடுமீர் தான் இதோட தலைவராக வந்து இருந்தார் இந்த டிடுமீர் யார்னா ஒரு இஸ்லாமிய மத போதகர் இந்த டிடுமீர் வந்து ஜமீன்தார் முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தவர் யார் டிடுமீர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் கோல் கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி வந்து எந்த ஆண்டு எங்கு நடைபெற்று சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் கோல் கிளர்ச்சி வந்து ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831லேருந்து 1832ஆம் ஆண்டுகளில் நடந்த பழங்குடி இன கிளர்ச்சி தான் இந்த கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க 1831லேருந்து 1832 வரைக்கும் ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கிற சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புரம் பகுதியில் தான் இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடைபெற்றுச்சு இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் பிந்த்ராயும் சிங்ராயும் எந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றினாங்க கோல் கிளர்ச்சிக்கு இவங்க வந்து இந்த கோல் கிளர்ச்சி வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து எவ்வாறு தெரிவிச்சாங்கன்னா மேளங்களை வந்து முழக்கியும் அம்புகளை வந்து எய்தும் வெளியாட்களை வந்து வெளியேறி செய்தும் இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடந்துச்சு அடுத்து பத்தாவது கொஸ்டின் சாந்தலர்களின் கிளர்ச்சி சாந்தலர்களின் கிளர்ச்சி வந்து எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவோட கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டனர் சாந்தலர்கள் வந்து எந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்கன்னா
ராஜ்மஹால் பகுதி ராஜ்மஹால் மலையை சுற்றியுள்ள பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரு? சாந்தலர்கள். அதுக்கடுத்து 1854 பல இடங்களில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா பீர்சிங்கோட தலைமையில். எந்த ஆண்டு? 1854 பீர்சிங்கோட தலைமையில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் வந்து பல இடத்துல வந்து நடந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் யாருக்கு எதிராக நடந்துச்சுன்னா மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக வந்து இந்த சமூக கொள்கை நடவடிக்கைகள் வந்து நடந்துச்சு. யாரோட தலைமையில்? பீர்சிங் தலைமையில். எந்த ஆண்டு? 1854. அதுக்கடுத்து சாந்தலர் கிளர்ச்சி வந்து நடந்து படிச்சு வச்சிங்களா, அந்த சாந்தலர் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாருன்னா 1855 சித்து மற்றும் கனு ஜூலை மாதம் வந்து இந்த இவங்க வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. 1855 ஜூலை மாதத்தில் சித்து மற்றும் கனு அப்படிங்கிற ரெண்டு சாந்தலர்கள் தான் இந்த சாந்தலர் கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தினாங்க. இவங்க வந்து எப்படி வந்து இந்த கிளர்ச்சியை வெளிப்படுத்தினாங்கன்னா வில் மற்றும் விசம் தடவிய அம்பு கோடாரிகள் கத்திகள் கொண்டு ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கின்னு செஞ்சாங்க. பேரணியாக சென்றனர். யாரு? சாந்தலர்கள். அதுக்கடுத்து 1855 சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் சாந்தல் பர்கானா மண்டலங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் நிறைவேறுது. எந்த ஆண்டு சட்டம் நிறைவேறிச்சு? 1855. அதுக்கடுத்து 11வது கொஸ்டின், பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது? பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எதுனா ராஞ்சி பகுதியில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி தான் பழங்குடியின கிளர்ச்சிகளிலேயே மிக முக்கியமானதாக அறியப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி அதாவது கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார்? கூட்டமாக வந்து நிலத்தை வச்சுக்கிட்டு அதாவது பேர் அதுக்கு வச்சுருக்காங்க. என்ன பேர்னா குண்டக்கட்டி அதாவது கூட்டு சொத்துங்கிற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்ற மக்கள் யார்னா முண்டா மக்கள். அடுத்து 13, முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் யார்னா பிர்சா முண்டா. அந்த பிர்சா முண்டா தான் முண்டா இன மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் அடுத்து மக்களோட அரசை வந்து நிறுவப் போவதாகவும் தம்ம வந்து கடவுளின் தூதர்னு சொல்லிக்கிட்டார். யாரு? பிர்சா முண்டா. அடுத்து 14, எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை முண்டா கிளர்ச்சியாளர்கள் கையில் எடுத்தனர்? எந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையை வந்து முண்டா கிளர்ச்சியாளர்கள் கையில் எடுத்தாங்கன்னா 1889. எந்த நாளில்? கிறிஸ்துமஸ் நாளில். கிறிஸ்துமஸ் நாளில் 1889 இந்த வன்முறையை வந்து முண்டா மக்கள் வந்து கையில் எடுத்தார்கள். அடுத்து 15வது கொஸ்டின், எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டு சிறையில் உயிர் நீத்தார்? பிர்சா முண்டா வந்து இதனால கைது செஞ்சிருவாங்க. அது எந்த ஆண்டுனா 1900 இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில். இந்த பிர்சா முண்டா யாருன்னா பழங்குடியினரோட தலைவர். அடுத்து 16வது கொஸ்டின், 1908 எந்த சட்டம் இயற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது? 1908 எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இந்த சட்டம் மூலமாக பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது வந்து தடுக்கப்பட்டது. அது 17வது கொஸ்டின், வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு பெருங்கழகமாக உருவெடுத்துச்சுன்னா 1857. வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகம் வந்து 1857 பெருங்கழகமாக உருவெடுத்தது. இதற்கான காரணங்கள் என்னென்னா உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் வந்து ஆங்கில அரசோடு இணைக்கப்பட்டது. அதுக்கடுத்து வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக சதாரா சம்பல்பூர் பஞ்சாபோட சில பகுதிகள் அடுத்து ஜான்சி நாக்பூர் இந்த எல்லா பகுதியுமே ஆங்கில அரசோடு இணைச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த சிப்பாய் கழகம் ஏற்படுறதுக்கு வந்து வழிவகுத்துச்சு. இது வந்து முத காரணம். அடுத்த ரெண்டாவது காரணம் என்னன்னா 1806 வேலூர்ல சிப்பாய்கள் வந்து சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்து கொள்வதற்கும் தலைப்பாய்களுக்கு பதிலாக வட்ட வழியிலான தொப்பி வந்து அணிய சொன்னாங்க. யாரு? ஆங்கில ஆட்சியாளர்கள் வந்து சொன்னாங்க. எந்த எப்போ? 1806 வேலூர் சிப்பாய்களை. அதுக்கடுத்து 1824 கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூர்ல வந்து சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்லதுக்கு வந்து மறுத்தாங்க. 1824 கல்கத்தாவில் இருக்கிற பாரக்பூரில் சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்லது வந்து மறுத்தாங்க. அதுக்கடுத்து ஊதியம் பதவி உயர் எல்லாத்துலேயுமே இந்தியா ஆட்சியாளர்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா பாரபட்சம் காட்டினாங்க. யாரு? ஆங்கில ஆட்சியாளர்கள். அதனாலையும் இந்த பெருங்கழகம் வந்து ஏற்பட்டுச்சு. எந்த ஆண்டு? 1857. அடுத்து 19வது கொஸ்டின்,
என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி, அந்த புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியில் வந்து எது தடவின இருந்துச்சுன்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பில் தயாரிக்கப்பட்ட பசை அந்த கிரீஸை வந்து அந்த குண்டுகளோட இதில் வந்து தடவிந்ததாக வந்து சிப்பாய்கள் வந்து கருதினாங்க. அதனாலையும் இந்த போர் ஏற்படுறதுக்கு வந்து வழிவகுத்துச்சு. அடுத்து 20வது கொஸ்டின், மார்ச் 29ஆம் தேதி எந்த சிப்பாய் தன் ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்? 1857 மார்ச் 29ஆம் தேதி வந்து எந்த சிப்பாய் வந்து தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்னா மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டேங்கிற சிப்பாய் வந்து 1857 மார்ச் 29ல ஐரோப்பிய அதிகாரியை வந்து தாக்கினார். அதுக்கடுத்து 21வது கொஸ்டின், கலவரம் பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகின எந்த இராணுவ குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாச்சுன்னா அம்பாலா, லக்னோ, மீரட். இந்த இராணுவ குடியிருப்பு பகுதியில் கலவரம் பண்ணாங்க, அதுக்கடுத்து பொருட்களை வந்து தீயிட்டு கொளுத்துனாங்க. எந்த இராணுவ குடியிருப்பு பகுதியில்? அம்பாலா, லக்னோ, மீரட். அம்பாலா, லக்னோ, மீரட். அடுத்து 22, எப்போது மீரட்டிலிருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றார்கள்? எப்போ வந்து மீரட்லேருந்து எது வரைக்கும் தில்லி செங்கோட்டை வழியாக சிப்பாய்கள் வந்து அணிவகுத்து சென்றது கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து 1857 மே 11ஆம் தேதி. டேட் நல்லா பார்த்துக்கோங்க, 1857 மே 11ஆம் தேதி எங்கேருந்து மீரட்லேருந்து டெல்லியில் இருக்க செங்கோட்டைக்கு வந்து போனாங்க. அடுத்து 23, இந்துஸ்தானின் மாமன்னராக பதவியேற்றவர் யார்? இந்துஸ்தானோட மாமன்னராக பதவியேற்றவர் யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா யாருன்னா ஒரு முகலாய மன்னர், இவர் தான் இந்துஸ்தானோட மாமன்னராக பதவியேற்றார். அடுத்து 24, கிளர்ச்சியாளர்கள் வடமேற்கு மாகாணம் அயோத்தி பகுதிகளை கைப்பற்றினர். இந்த கிளர்ச்சி நடைபெற்று சொல்லிங்களா, அந்த பெருங்காலம் நடைபெற்ற பிறகு எந்தெந்த பகுதியெல்லாம் இவங்க வந்து கைப்பற்றினாங்கன்னா வடமேற்கு மாகாண பகுதியையும் அயோத்தி பகுதியையும் கைப்பற்றினாங்க. அடுத்து 25, எந்த பகுதிகளில் முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது? எந்த பகுதியில் முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிச்சிச்சுன்னா வடமேற்கு மாகாணங்களையும் அயோத்தியிலையும் உள்நாட்டு கிளர்ச்சி வந்து வெடிச்சிச்சு. அடுத்து 26வது கொஸ்டின், கடேஸ்வி பேஸ்வா மன்னரான இரண்டாம் பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் எந்த பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார்? கடேஸ்வி பேஸ்வா மன்னர் யார்? இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ் யார்? கடைசி பேஸ்வா மன்னர். இவரோட தத்து பிள்ளை யார்? நானா சாஹிப். இவர் வந்து எந்த பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கான்பூர். கான்பூரில் வந்து கிளர்ச்சி நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? நானா சாஹிப். அதுக்கடுத்து லக்னோவில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் வந்து பேகம் ஹஸ்ரத் மகால். பிரெய்லியில் நடந்த இதுக்கு வந்து தலைமை தாங்கியவர் வந்து கான் பகதூர். அடுத்து ஜான்சியோட ராணியார்னா லட்சுமி பாய். வங்காளத்தோட தலைமை ஆளுநர் யார்னா டல்கௌசி பிரபு. ஜான்சியோட ராணியார் லட்சுமி பாய், வங்காளத்தோட தலைமை ஆளுநர் யார்? டல்கௌசி பிரபு. அடுத்து 28வது கொஸ்டின், தில்லி, மீரட், ரோஹில்கண், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் வந்து எப்போது அமல்படுத்தப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1857 ஜூன் மாதம்தான் கடுமையான இராணுவ சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது. அடுத்து 29, எந்த ஆண்டின் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டதுன்னா 1857 தில்லி வந்து ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கடுத்து டில்லி வந்து ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தோடனும் பகதூர் ஷா வந்து செஞ்சுட்டாங்க, கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி அவரை எங்கே கொண்டு போயிடுவாங்கன்னா பர்மாவுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. அடுத்த 30வது கொஸ்டின், எப்போது இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கில அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா வந்து அறிவிக்கப்பட்டதுன்னா 1858 நவம்பர் மாதம். அடுத்து 31வது கொஸ்டின், கருநீல சாயா அதாவது இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1859 வரைக்கும் என்ன கிளர்ச்சி நடைபெற்றுச்சு? இண்டிகோ கிளர்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. இது வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னா வங்காளத்தில் வந்து நடைபெற்றுச்சு. அப்போ வந்து வங்காளத்தில் நடியார் மாவட்டத்தோட ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து இனி வந்து இண்டிகோ பயிரிட போகுதுன்னு சொல்லி வேலைநிறுத்தம் செஞ்சாங்க. இது கேட்பாங்க, எந்த பகுதியிலுள்ள மக்கள் வந்து இண்டிகோ பயிரிட போவேன்னு சொல்லி வேலைநிறுத்தம் செஞ்சான்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வங்காளத்தில் இருக்கிற நடியார் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தோட மக்கள். அடுத்து 32, ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து எங்கு வளர்ந்த இந்திய பத்திரிகைகள் எழுதினாங்கன்னா கல்கத்தா. கல்கத்தா பத்திரிகையாளர்கள் எதை பற்றி எழுதினாங்க? ஆங்கிலேயர்களோட பண்ணை கொடுமைகள் குறித்து எழுதினாங்க. அதுக்கடுத்து 33, நீல் தர்பன், நீ அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்? நீல் தர்பன், அதுக்கு என்ன அர்த்தம்? இண்டிகோவோட கண்ணாடின்னு அர்த்தம். என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்னா தீனபந்து மித்ரா. அப்போ நீல் தர்பனோட ஆசிரியர் யார்? தீனபந்து மித்ரா. இது ஒரு நாடகம். அடுத்து 34, 1875 மே 1 தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எங்கே வெடிச்சிச்சுன்னா பூனாவில் இருக்க சூபா கிராமத்தில் தான் 1875 மே 1 கலவரங்கள் வந்து வெடிச்சிச்சு. அப்போது பூனா அகமது நகர் பகுதியில் மொத்தம் எத்தனை கிராமங்களில் அந்த கலவரம் வெடிச்சிச்சுன்னா 30 கிராமங்களில் கலவரம் வெடிச்சிச்சு. எப்போ? மே 1 1875.
அடுத்து 35வது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுனா 1852. இது நல்லா பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் எப்போ? 1852. கிழக்கிந்திய அமைப்பு எப்போனா 1866. கிழக்கிந்திய அமைப்பு வந்து 1866. அடுத்து சென்னை மாகாண சங்கம் சபை எப்போனா 1884. சென்னை வாசிகள் சங்கம் கேட்டால் 1852. சென்னை மாகாண சபைன்னு கேட்டால் 1884. அடுத்து பூனா சர்வஜனி சபை வந்து 1870. பூனா சர்வஜனி சபை எப்போது ஆரம்பித்தாங்கன்னா 1870. அடுத்து பம்பாய் மாகாண சங்கம் வந்து எப்போனா 1885. அந்த இயர்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து 36வது கொஸ்டின், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று கூறியவர்கள் யாருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரொமேஷ் சந்திரதத். இவங்க எல்லாமே இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான் முக்கிய தடையாக இருக்குன்னு சொல்லி கூறினாங்க. அடுத்து 37, இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1885 ஏவோ ஹியூம் என்பவரால் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக யார் இருப்பாங்கன்னா, உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வுனா முதல் கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1885 டிசம்பர் 28 நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியம், இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து 38வது கொஸ்டின், வங்க பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1905. வங்க பிரிவினை ஆண்டு என்ன? 1905. அடுத்து 39, முகலாயர்களின் ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லீம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று உறுதியளித்தவர் யார்னா, கர்சன் பிரபு. இந்த வரிகளை கூறியவர் யார்? கர்சன் பிரபு. அடுத்து 30வது கொஸ்டின், 1905 எந்த நாளில் வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது? அது எப்போனா 1905 அக்டோபர் 14 தான் வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிவினை செய்யப்பட்டது. அந்த இதை வந்து என்ன நாளாக கொண்டாடினாங்கன்னா, துக்க நாளாக வந்து கொண்டாடினாங்க. அப்போ வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கங்கை நதியில் நீராடி வந்தே மாதர பாடலை வந்து பாடியபடி கல்கத்தாவோட சாலைகளை வந்து அணிவகுத்து சென்றனர். அதுக்கடுத்து 31, சுதேசி இயக்கம் வந்து மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கிய ஆண்டு எப்போனா 1906. 1906 சுதேசி இயக்கம் வந்து மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது. அடுத்து 32, லால் பால் பால் என்று குறிக்கப்பட்டவர்கள் யாருன்னா, மூணு பேரை வந்து இப்படி குறிப்பிடுவாங்க. அதெல்லாம் யாருன்னா, லாலுங்கிறது யாரை குறிப்பிடுவாங்கன்னா, பஞ்சாபோட லாலா லஜபதி ராய். லாலுங்கிறது யார்? பஞ்சாபோட லாலா லஜபதி ராய். பால்னா மகாராஷ்டிராவோட பாலகங்காதர திலகர். பால்னா மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர். அடுத்து 3வது இருக்க பால் எதுனா, வங்காளத்தோட பிபின் சந்திரபால். அடுத்து 33வது கொஸ்டின், சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் மற்றும் அதன் முக்கிய தளம் எது? சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கியவர் யாருன்னா, வ.உ. சிதம்பரனார். அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தோட முக்கிய தளம் எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடியில். அடுத்து 34, தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் வந்து அதோட ஆண்டு எப்போனா 1916-18 வரைக்கும். இதை வந்து யார் தலைமையேற்று நடத்தினாங்கன்னா, திலகரும் அன்பரசன் அம்மையாரும். அடுத்து 35, ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனோட போர் வந்து எப்போ தொடங்கிச்சுன்னா 1914 வந்து தொடங்கிச்சு. அடுத்து 36வது கொஸ்டின், லக்னோ ஒப்பந்த ஆண்டு எப்போனா 1916. அடுத்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ஸ் யுத்தத்தோட ஆண்டு எப்போனா 1919. டேட் ஃபஸ்ட்டு இயர் பார்த்துக்கோங்க. லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916, மாண்டேகு ஜேம்ஸ் போர்ஸ் யுத்தத்தை வந்து 1919. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.